ஓம் சிவாய நம. அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் தங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் தங்களுடன் இப்பொழுது பகிர்ந்து கொள்ளப் போவது தமிழ்நாடு அரசு தொல்பொருள் துறையின் கீழ் பாதுகாக்கப்பட்ட சின்னமாகிய ஸ்ரீ கீழக்கடம்பூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ருத்ராவதி கோவில் ஆகும். சிதம்பரத்திலிருந்து 31 கிலோமீட்டர் தூரத்திலும் காட்டுமன்னார் கோவிலிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. நாயன்மார்களின் வரலாறுகள் சிற்ப வடிவில் பெற்று திகழும் கோவில்களில் இதுவும் ஒன்றாகும். இங்கு 63 நாயன்மார்கள், சிலரின் பெயர்கள் 12ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதியுடன் அதிட்டானத்தில் காணப்படுகின்றது. தாரகாசுரத்தில் 2ஆம் ராஜராஜனால் எடுப்பிக்கப்பட்ட நாயன்மார்கள் சிற்பங்களுக்கு முற்பட்ட காலத்தை சார்ந்தது ஆகும். இங்குள்ள சிற்பங்களில் காரைக்கால் அம்மையார் தலைகீழாக செல்லும் கைலைக்கு செல்லும் காட்சியும், கண்ணப்ப நாயனாரின் சிற்பமும், சண்டியேஸ்வரர் சிற்பமும், தாடகை என்ற பெண் அடியார் சிவனை வழிபடும் சிற்பமும் போன்றவை குறிப்பிடத்தக்கதாகும். தற்பொழுது தமிழ்நாடு அரசு தொழில் துறையில் பாதுகாக்கப்பட்டு வருவதால் கோவிலுக்கு என நியமிக்கப்பட்டுள்ள மெய்க்காவலராகிய சிறு ராஜேந்திர பிள்ளை அவர்கள் தன்னுடைய சொந்த செலவில் பூஜைகள் செய்து வருவதாகவும் கூறினார். இது பாதுகாக்கப்பட்ட சின்னமாதலால் அக்கோயிலை காண வருபவர்கள் அவரை தொடர்பு கொண்டால் மட்டுமே காண முடியும் என்பதற்காக அவருடைய கைபேசி எண்ணை எங்களுக்கு அறிவித்துள்ளார். அவருடைய கைபேசி எண் 9943130588 என்று கூறி தன்னுடைய குறைந்த வருமானத்தில் கோவிலுக்கு பூஜை செய்து வருவதாக கூறினார்கள். மேலும் உதவிகள் செய்தால் தன்னுடைய பணியை மேலும் சிறப்பாக செய்ய முடியும் என்று கூறி அங்குள்ள சிற்பங்களை பற்றியும் அழகாக எடுத்து கூறினார்கள். தாங்களும் அங்கு ஒருமுறை சென்று நமது முன்னோர்களின் சிற்பங்களையும் கலை நுணுக்கங்களையும் அறிந்து பயன்பெற வேண்டுகிறோம். இதையடுத்து மேலக்கடம்புரையும் பார்த்து விடுவோம்.